பட்டதெல்லாம் போதும், இனி இரட்டலை தான் வேணும். திண்டுக்கல் வெற்றி வேட்பாளர் முகமது முபாரக்கிற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்போம். தாலிக்க தங்கம் திட்டத்தை நிறுத்திய திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் பெண்களுக்கு வழங்கப்படும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையையும் நிறுத்திவிடும் என நடிகை காயத்ரி ரகுராம் விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகர பகுதியில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வனுக்கு ஆதரவாக நடிகை காயத்ரி ரகுராம் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கி வந்த தாலிக்க தங்கம் திட்டத்தை இந்த திமுக அரசு நிறுத்திவிட்டது என்றும், மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை திமுக நிறுத்திவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் பெண்களுக்கு மாதம் மாதம் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாயையும் திமுக நிறுத்திவிடும் என்று தெரிவித்தார். அம்மா அவர்கள் உங்களுக்கு பார்த்து பார்த்து நல திட்டங்கள் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தங்கத்தோட விலை எவ்வளோ? 53,000 ரூபா. நினைச்சா வாங்க முடியுமா? யாராலையும் வாங்க முடியாது. ஏழை எளிய மக்கள் வாங்க முடியாது, மிடில் கிளாஸ் மக்களும் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சு. அந்த திட்டத்தை, அற்புதமான ஒரு திட்டத்தை நிறுத்தி வச்சாச்சு. அதே மாதிரி பெண்களுக்காக கல்யாண உதவி தொகை கொடுத்துருந்தாங்க, அந்த கல்யாண உதவி தொகையும் அதையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. படிச்சா, ஸ்கூல் படிச்சா 25,000 ரூபா, காலேஜ் படிச்சா 50,000 ரூபா. இந்த மாதிரி அற்புதமான திட்டங்கள், மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? நம்மளோட சுமையை இறக்கிறதுக்காக. நம்ம எல்லாரும் காலங்கத்தால் ஏஞ்சுடனே வேலைக்கு போயிடுவோம், வேலைக்கு போய் வயலுக்கு போவோம். ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், வீட்டு வேலைகள் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட குழந்தைய பார்த்துக்கிட்டு, அப்புறம் நம்ம கணவரை பார்த்துக்கிட்டு நம்ம போவோம். ஆனால் அதையும் நிறுத்தியாச்சு. எதுவுமே கொடுக்கறதில்ல. மடிக்கணினி, அதுக்கப்புறம் பென்ஷன்னு எல்லாமே நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த திமுக.